இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்க இன்றைய மன்னா உறவுகளே, நம்முடைய இந்த இன்றைய மன்னாவினுடைய இறை வாக்கு உரைக்கிற பணியானது 3 ஆண்டுகளை நிறைவு செய்து 4வது ஆண்டில் நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம். இல்லந்தோறும் இறை வார்த்தை என்று தொடங்கப்பட்ட இந்த இறை வாக்கு உரைக்கிற பணியானது 3 வருடங்களுக்கு முன்பாக கொரோனா காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. சகோதர சகோதரிகளே, இன்றோடு 3 ஆண்டுகளை நிறைவு செய்கிறோம். இந்த 3 ஆண்டுகளில் இறைவன் எங்களோடு பயணித்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, பெரிய பொருட்செலவுகள் எதுவும் இல்லாமல், மிகப்பெரிய ஸ்டுடியோக்கள் எதுவும் இல்லாமல், விலை உயர்ந்த கேமராக்கள் அல்லது மைக்குகள் இல்லாமல், சாதாரணமாக ஒரு மொபைல் ஃபோன், இதை வைத்தே இன்றைக்கு இறைவன் 3 ஆண்டுகள் நம்மை ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். ஆகவே இன்றைய மன்னா உறவுகளே, இந்த 3 ஆண்டுகளும் என்னோடு பயணித்த இறைவனுக்கு நான் சிரம் தாழ்ந்து அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3 ஆண்டு பயணங்களில் என்னோடு தொழில்நுட்ப அல்லது இந்த வீடியோக்களை எடிட் செய்கிற ஒரு பணியில் எனக்காக என்னோடு பயணித்து உதவி செய்த ஜஸ்டின் அமல்ராஜ் அவர்களையும் மிகவும் பாசத்தோடு நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதோடு கூட என்னுடைய குடும்பத்து உறவுகள், என்னுடைய நண்பர்கள் மற்றும் மாணவ மாணவிகள், இளையோர், நல்லுள்ளம் படைத்தோர் பலர் இந்த அழகான இறை வார்த்தை பணியில் என்னோடு பயணித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் மீது உள்ள விசுவாசத்தால் பெருமையோடு சொல்லுவோம், இந்த 3 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்காமல் நாங்கள் இருந்ததில்லை. 3 ஆண்டுகள் முழுவதும் நற்செய்தியின் அறிவிப்பு வாயிலாகவும் அல்லது அன்றாட ஸ்டேட்டஸ்கள் மூலமாகவும் இறைவன் உங்களோடு பேசியிருக்கிறார். இந்த வரத்திற்காக இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து உங்களுடைய பேர் ஆதரவை இன்றைய மன்னா இல்லந்தோறும் நற்செய்திக்கு அளிக்க உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆகஸ்ட் 11 தாயாம் திருஅவை புனித கிளாரா அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனிதையானவள் நம்முடைய பாசமிகு புனிதர் புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய தோழி. அவருடைய கிராமத்திலேயே இருவரும் ஒன்றாக வளர்ந்தவர்கள், வாழ்ந்தவர்கள். இருவருமே மிகப்பெரிய ஒரு பணக்கார பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்தவர்கள். ஒரு காலகட்டத்தில் இந்த உலக வாழ்வை வெறுத்து தூய பிரான்சிஸ்கு அசிசியார் ஒரு துறவு வாழ்வை அவர் மேற்கொண்ட பொழுது இந்த புனித கிளாரா அதே கிராமத்தில் வாழ்ந்தவர். தூய பிரான்சிஸ்கு அசிசியாருடைய மறைவுரையை கேட்ட அவர் அடுத்த நாளே தன்னுடைய அரண்மனை விட்டுவிட்டு புனித பிரான்சிஸ்கு அசிசியார் வாழ்ந்த இடத்திற்கு சென்றார் என்றும், அங்கே அவரை முகமலர்ச்சியோடு வரவேற்ற புனித பிரான்சிஸ்கு அசிசியார் புனித ஆசீர்வாதப்பர் சபையில் இவரை சேர்த்து அங்கே அவர் வந்து ஒரு துறவு வாழ்வு வாழ்வதற்காக அவருக்கு உதவி செய்தார் என்றும் பார்க்கிறோம். அன்பு மிக்கவர்களே, அதற்கு பிறகு கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் மற்றும் அமைதி இவற்றின் வழியாக ஆண்டவருடைய அன்பை சுவைக்கவும் ஆண்டவரை மிக நெருக்கமாக பின்பற்றவும் விரும்பிய இந்த புனித கிளாரா என்பவர் தனக்கென புனித பிரான்சிஸ்கு அசிசியாரோடு ஒரு துறவு மடத்தை ஏற்படுத்தி கொள்கிறார். அந்த துறவு மடத்தில் இவருடைய வாழ்க்கையை பார்த்த 100க்கணக்கான இளம் பெண்கள் இவரை போல இயேசுவை பின்பற்ற ஆசித்தார்கள் என்றும், அதற்கு பிறகு இவர்களுக்கென்று புனித ஏழையரின் கிளேர் சபை அப்படி என்கிற ஒரு சபை உருவாக்கப்படுகிறது. அந்த ஒரு துறவு மடத்தில் தான் இயேசுவை மிக நெருக்கமாக பின்பற்றி கடைசி வரையில் இயேசுவின் அன்பை சுவைத்து இவர் மரணித்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்பு மிக்கவர்களே, இந்த புனிதையினுடைய வாழ்வு என்பது நமக்கு சொல்லித்தருகிற அழகான பாடம். இந்த உலகத்தில் இந்த மண்ணுலக செல்வங்களை பற்றி கொண்டு இராமல்
விண்ணுலக செல்வமாகிய நமது ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்டு அவருக்காக அவரை நெருக்கமாக பின்பற்றி வாழ்கிற பொழுது நாமும் புனித நிலைக்கு உயர்த்தப்படுவோம் என்கிற அழகான செய்தியைத்தான் இந்த புனிதை நமக்கு கற்றுத்தருகிறாள். அன்புமிக்கவர்களே, இரண்டு செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, இரண்டு மாதங்களுக்கு முன்பாக சென்னையில் ஒரு இளைஞர் ஓடும் ரயிலின் முன்பாக குதித்து தற்கொலை செய்ய முயற்சி செய்கிறார். அவர் தற்கொலைக்காக சொன்ன காரணம் அவர் காதலில் தோல்வியடைந்து விட்டதாக. அன்புமிக்கவர்களே, தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள விரும்பிய அவர் ரயில் முன்பாக பாய்ந்து விழுகிறார். கடைசியில் ஒரு கால் ஒரு கை மட்டும் துண்டிக்கப்பட்டவராய் குற்றுயிராக அவர் மீட்கப்பட்டார் என்று செய்தித்தாட்களில் நான் வாசித்தேன். தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள விரும்பிய அவர் கடைசியில் அதை மாய்த்து கொள்ள முடியாமல் ஒரு காலுடன் ஒரு கையுடன் இந்த வாழ்நாளை வாழ வேண்டிய ஒரு அவல சூழலை அவர் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டார். அன்பு மிக்கவர்களே, இந்த உலகத்தில் தன்னை அன்பு செய்வதற்கு யாரும் இல்லை. தன்னுடைய அன்பை ஒருவர் நிராகரித்து விட்டார் என்பதற்காக இந்த முடிவை எடுத்த அந்த இளைஞருடைய வாழ்வால் என்ன பயன் அப்படி என்று தான் இன்றைக்கு கேட்க தோன்றுகிறது. அதே நேரத்தில் சென்னை மகாபலிபுரம் மாமல்லபுரம் பக்கத்தில் ஒரு குழந்தை தண்ணீரில் மூழ்கிய பொழுது அங்கிருந்த ஒரு கல்லூரி மாணவர் பாய்ந்து சென்று தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் அந்த குழந்தையினுடைய உயிரை காப்பாற்றி அவரும் தன்னை காப்பாற்றுகிற முயற்சியில் குழந்தையை காப்பாற்றிவிட்டு இவர் கடலில் அடித்து செல்லப்பட்டார் என்கிற இன்னொரு செய்தியையும் நம்ம வாசிக்கிறோம். தன்னுடைய உயிரை கொடுத்து இன்னொரு குழந்தைக்கு வாழ்வு தந்த இவரை நிச்சயமாக நம்ம புனிதர் என்று கூட சொல்லலாம். சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டு செய்திகளையும் நான் சொல்வதற்கான காரணம், இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்ற விரும்புகிற எவரும் இரண்டு விஷயங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். தன்னலம் துறந்து தம் சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற இரண்டு கட்டளைகளை இன்றைக்கு நமக்கு தருகிறார் நமது ஆண்டவர். அன்பு மிக்கவர்களே, இந்த உலகத்தில் தன்னலம் துறந்த ஒரு வாழ்வு தான் உண்மையாகவே இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வாக இருக்க முடியும். நம்முடைய வாழ்வில் நம்முடைய தியாகங்கள் மூலமாக பிறருக்கு நாம் நல்வாழ்வை கொடுக்க வேண்டும் என்கிற முதல் செய்தியைத்தான் இறைவன் இன்றைக்கு தருகிறார். பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்கிற ஒவ்வொரு தியாக செயலும் அவர்களுக்காக நீங்கள் தன்னலம் துறந்து செய்கிற ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. அன்பு மிக்கவர்களே, துறவரத்தில் இருப்பவர்கள், பொது வாழ்வில் இருப்பவர்கள், உங்களுடைய பணி வாழ்வின் மூலமாக தன்னலம் துறந்தவர்களாய் நீங்கள் கடவுளுக்கு பணியாற்றுகிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு தான் இறைவனுக்கு உகந்த வாழ்வு என்கிற முதல் செய்தியை இறைவனுக்கு தருகிறார். அதே போல இன்பங்களும் துன்பங்களும் சமநிலையில் இருக்கிற இந்த மனித வாழ்வில் துன்பங்கள் வருகிற பொழுது ஆண்டவருடைய மாட்சிமைக்காக அதை நாம் ஏற்று நம்முடைய வாழ்வில் நம்முடைய கடமைகளை நிறைவேற்றி வாழ்கிற பொழுது நிச்சயமாக அதுவும் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு அழகான வழி என்பதையும் இறைவன் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற இந்த துன்ப துயரங்கள், பிறருக்காக நாம் ஏற்றுக்கொள்கிற துன்பங்கள், பிறருக்காக நாம் தாங்குகிற அவமானங்கள், பிறருக்காக நமக்கு ஏற்படுகிற சோதனைகள், இவை அனைத்துமே இயேசுவை பின்பற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்றன என்கிற எண்ணத்தோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நல்ல சீடர்களாய் தன்னலம் துறந்து நம்முடைய அன்றாட சிலுவைகளை சுமந்து இயேசுவை பின்பற்றுவோம். உண்மையான சீடர்களாய் வாழ்வோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக.